தொலைக்காட்சி நேயர்களுக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பிலே நாங்கள் தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடப்பிறப்பிலே தரம் 9 இரண்டாவது பாடத்தை பார்க்கின்றோம். இரண்டாவது பாடத்திலே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கதை, அதுவும் எங்கள் உமர் அலி அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு கதையை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். உண்மைக்கு பரிசு என்ற நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் கதையை பார்ப்போம். உண்மைக்கு பரிசு. இரண்டாம் கலீபா உமர் அலி அவர்கள், அதாவது முஸ்லீம் கலீபா, என்ன முஸ்லீம் மக்களிடையே தலைவராக இருந்தவர் இரண்டாம் கலீபா உமர் அலி அவர்கள், நேர்மையாக ஆட்சி செலுத்தியவர். அவர் நேர்மையாக ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த காலத்திலே அவர் மக்கள் குறைகளை நேரிலே அறிந்து கொள்வார். எங்க மக்கள் குறைகளை நேரிலே சென்று அறிகிற வழக்கம் அவர்களே இருக்கிறார். ஒரு இடத்துல இருந்து கொண்டு பார்ப்பதில்லை, அவர் நேரடியே சென்று பார்க்கின்ற பண்பு அவரிடம் இருந்தது. தேவைப்படும் உதவிகளை தாமே செய்து கொடுப்பார். மக்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகளையெல்லாம் தாமே செய்து கொடுப்பார். தமது தலைமையை ஏற்று வாழும் மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். நம்ம பாருங்கள், இவர் இந்த இடத்துக்கு அதிபராக இருக்கிறார். தன்னுடைய ஆட்சி காலத்திலே தன்னுடைய மக்கள் எந்த குறையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்றதுதான் அவருடைய விருப்பம். ஆகவே சந்தோஷமாக வாழ என்பது அவருடைய மக்கள் பணி செய்பவன் தான் மக்கள் தலைவர், மக்கள் பணி செய்பவன் தான் மக்கள் தலைவர் என்று அவர் அடிக்கடி கூறிக்கொள்வார். மக்கள் அறிந்து கொள்ளாத விதத்தில் இரவு நேரங்கள் மாறு வீடம் பூண்டு நகரை சுற்றி வருவார். இரவிலே அவர் மாறு வீடம் பூண்டு நகரை அப்படியே சுற்றி வருவார். இது அவருடைய வழக்கம். இப்படி இருக்கின்ற போது ஒரு நாள் இங்கே ஒரு சம்பவம். ஒரு நாள் உமர் அலி அவர்கள் வழக்கம் போல நகர சோதனை செய்ய புறப்பட்டு சென்றார். இரவு வேளையிலே அவர் மாறு வீடம் பூண்டு செல்கிறார். ஒரு வீட்டிலிருந்து பேச்சுக்குரல்கள் கேட்டார். பேச்சுக்குரல் கேட்கு என்ன, இவ்வேளையில் என்ன பேசிக்கொள்கிறாள் என்பதை அறிந்து கொள்ள கலீபா விரும்பினார். வீட்டுக்கு சமீபமாக சென்றார். பேச்சுக்கள் தெளிவாக கேட்டார். வீட்டிலுள்ள ஒரு தாயும் மகளும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். தெரியும், அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். தாய் சொல்லுகின்றார் மகளை பார்த்து, இன்று நாம் கறந்த பால் போதாது, கறந்த பால் போதாது, மிகவும் குறைவாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வந்து பாலிலே விடு, கூடுதலாக பாலை விற்றால் பணமும் அதிகமாக கிடைக்கும் மகளுக்கு சொல்கிறாள் தாய். பாலில் கொஞ்சம் தண்ணீரை விட்டு கலந்து விடு. உடனே மகள் சொல்லுகின்றார், தாயே பாலிலே தண்ணீரை கலப்பது குற்றமல்லவா, பாலிலே நீர் கலக்கக்கூடாது என்று கலீபா அவர்கள் கண்டிப்பான கட்டளை இட்டிருக்கின்றாரவில்லவா, என்ன இட்டிருக்கிறாரல்லவா, குற்றமான ஒரு காரியத்தை நாம் செய்யலாமா என்று மகள் கேட்கிறார். அதற்கு தாய் சொல்லுகிறாள், மகளே நீ உலகம் தெரியாத, உனக்கு உலக அறிவே இல்லை, உலகம் தெரியாது, கலீபா என்ன பார்த்து கொண்டா இருக்கிற, நாங்கள் தண்ணி ஊற்றுறோம், நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் வீட்டில், நாம் இருவர் மட்டும்தானே இருக்கிறோம், நாம் தண்ணீர் கலப்பது யாருக்கு தெரிய போகும், யாருக்கு தெரியும், சும்மா தூத்தி விடு. மகள் சொல்லுகிறாள், அம்மா கலீபா பார்க்கவில்லை என்பதற்காக நாம் தவறு செய்யலாமா, கலீபா பார்க்கவில்லை என்பதற்காக நாங்கள் தவறு செய்யலாமா, மகள் கேட்கிறார். கலீபா பார்க்காவிட்டாலும் நம்மை படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், பார்த்து கொண்டு தானே இருக்கிறான், எங்களை படைத்த இறைவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு மாறான செயலை நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்கு மாறான செயலை நான் செய்ய மாட்டேன் என்று அந்த மகள் சொல்லுகிறாள். நமது செயல்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் கூலி தருவான் என்று நீங்கள் தானே கூறுவீர்கள், நாங்கள் செய்கிற செயல்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் கூலி தருவான் என்று நீங்களே எனக்கு சொல்லியிருக்கிறீர்கள், அப்படி இருக்கிற போது நாங்கள் இப்படி செய்யலாமா, அப்போ இப்படி செய்தால் எங்களுக்கு தகுந்த கூலி கிடைக்கும் என்ன என்று சொல்லுவார். இப்படி உரையாடல் நடைபெறுகின்றது. வீட்டிலே நடைபெற்றுக் கொண்ட உரையாடலை கலீபா கேட்டார். இப்படி தாயும் மகளும் பேசுகின்ற அந்த உரையாடலை கலீபா கேட்கிறார். அந்த மகளின் பதில் அவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மகள் கூறிய பதில் அவருக்கு நல்ல மகிழ்ச்சி. மகள் நேர்மையானவள் என்பதை அவர் கண்டார். சத்தமில்லாத அந்த வீட்டின் கதவிலே ஒரு அடையாளத்தை இட்டார். அடையாளத்தை விட்டு போட்டு பின்னர் அங்கிருந்து திரும்பி தம்முடைய இல்லத்துக்கு வந்து விட்டார். அன்றைய சோதனை முடிஞ்சது. மறுநாள் புல
பொழுது புலர்ந்தது. அதிகாலையே கலிபா எழுந்தார், அல்லாஹ்வை தொழுதார், தமது காலைக்கரங்களை முடித்து கொண்டார். மக்கள் பணிக்காக அலுவலகத்துக்கு அமர்ந்தார். ஒரு பலியாண்மை அழைத்தார். தாம் இரவு அடையாளமிட்ட வீட்டின் குறிப்புகளை அவரிடம் கூறினார். அங்கு ஒரு தாயும் மகளும் வீட்டில் இருப்பார்கள், அவ்விருவரையும் அழைத்து வா என்று ஆணையிட்டார். பணியாளன் உடைய போறான். கலிவாவின் உத்தரவுப்படி பணியாளன் அந்த வீட்டை அடையாளம் கண்டு கொண்டான். வீட்டுக்கு சென்று தாயையும் மகளையும் வரும்படி கலிபா உத்தரவிட்டிருக்கிறார் என்று கூறினார். கலிபா உத்தரவிட்டிருக்கா, அவங்க ரெண்டு பேரையும் அங்கே விரட்டான் அரசவைக்கு. பணியாளன் சொல்லை கேட்ட தாய் பதறினார். என்ன ஒரு இடவுக்கு அதுக்கடி நின்று போனது, அதை எல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்கு. என்ன நடந்தது? இதற்கிடையே கலிபாடம் முறையிட்டவர்கள் யார்? நான் எப்படி போய் சொல்வேன் என்று தன் மகளிடம் கேட்டான். அப்படி நான் போய் சொல்வேன். தாய்க்கு பெரிய பதட்டமாக இருக்கு. நான் தானே சொன்னேன் பால் தண்ணீர் கலப்பது பாவம் என்று. இப்போது கலிபாவுடன் சொல்லுவோம், அவர் தன் தண்டனையை பெறுவோம் என்று மகள் கூறினார். இப்போ நீ என்ன செய்கிறது? நாம் கலிபாவிடம் போய் சொல்லுவோம், அவர் தாட தண்டனையை ஏற்க வேண்டியது தான் என்று மகள் சொல்லுவோம். தாயும் மகளும் கலிபாவின் சமூகத்துக்கு வந்தனர். குனிந்ததலை நிமிராது நின்றார். என்ன நடந்தது என்று கலிபா விசாரித்தார். என்ன வந்திருக்கிறீர்கள், என்ன நடந்தது என்று கேட்கிறார். நடந்தவர்களை மறைக்க முடியாமல் அந்த தாயினாலே முடியவில்லை, மறைக்க அந்த தாயினாலே முடியவில்லை. அவளுக்கு பொய் சொல்ல தெரியல. மறைத்தால் கூடுதலான தண்டனை கிடைக்கும் என்று பயந்தான். மறைத்தாலும் இன்னும் கூடுதலான தண்டனை கிடைக்கலாம். நடந்ததை எப்படி கூறிவிடுவது என்ற முடிவுக்கு வந்தால் தன் மகளையே சொல்லும்படி கூறினான். மகளை சொல்லும்படி சொல்கிறார். அப்போ இவர்களுடைய தயக்கத்தை கலிபா அறிந்தார். இவர்கள் இப்படி தயங்குற தாயும் மகளும் தாயும் தயங்க நிற்கணுமே. அப்போ அவர் பார்க்கிறார், நாம் எல்லாவற்றையும் அவதானித்ததாக கூறினார். தாய்க்கும் மகளுக்கும் இடையே நடந்த உரையாடலை எடுத்து சொன்னார். இப்படியெல்லாம் நீங்கள் கதைச்சிங்க, வழியில் கதைச்சிருக்கிறீங்க என்றதை சொன்னார். மகளின் பண்புகளை புகழ்ந்தார். மகளுடைய பண்புகளை புகழ்கிறார். மகள் என்ன சொன்னான்? நாங்கள் வாக்காவிட்டா எங்களை படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், கலிபா வாக்காவிட்டான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படியெல்லாம் சொல்லியிருக்கார் என்ன என்று, தவறு செய்வதை அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் முக்கியமான கருத்து. தவறு செய்வதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று கூறியதை பாராட்டினான். தவறு செய்ய வசதி இருந்தும் அதை செய்யாமல் விடுவதே நன்று என்றும் கூறினான். தவறு செய்ய வசதி இருந்தாலும் அதை செய்யாமல் விடுகிறது தான் நல்ல பண்பு. அல்லாஹ் மீது அப்பன் வைத்திருந்த பக்தியை வியந்தார். உண்மை வீசியதற்காக சன்மானம் ஒன்றை கொடுப்பதற்கு முடிவு செய்தார். அந்த மகள் உண்மை வீசியதற்காண்டே அவர் சன்மானம் கொடுக்க வேண்டும் என்று இவர் முடிவு செய்தார். தன்னுடைய அருமை மைந்தனை அழைத்தார். கலிபா தன்னுடைய மைந்தனையை அழைக்கிறார். மகனே, இந்த பெண் சிறந்த பண்பும் ஒழுக்கமும் உள்ளார். அல்லாஹ்வின் மீது அதிக பக்தி உள்ளவர். பொய் சொல்ல மாட்டார். ஆனால் ஏழை. இப்பெண்ணை நீ மனைவி ஆக்கிக்கொள்ள விரும்புகிறாயா என்று கேட்டார். மகனும் சம்மதித்தான். மனைவி ஆக்கிக்கொள்ள விரும்புகிறாயா என்று கேட்டார். மகனும் சம்மதித்தான். கலிபா அந்த தாயை பார்த்து, பெண்ணே, உன் மகளை எனது மருமகள் ஆக்கிக் கொள்கிறேன், என்னுடைய மருமகள் ஆக்கிக் கொள்கிறேன், உனக்கு சம்மதம் தானா என்று கேட்டார். தாயாருக்கு நான் கேட்கிறேன். தாய் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி, தனக்கு இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவள் ஏதோ பெரிய தண்டனை கிடைக்கப் போகுதுன்னு நினைச்சவள். நான் சொன்ன பொய்க்கு எனக்கு இப்படி சம்பந்தம் கிடைக்கும் என்று அவள் எதிர்பார்க்க தன் மகளின் முகத்தை பார்த்தான். நாணத்தால் அவள் தலைகுனிந்தான். உண்மை வேசியதற்கு சன்மானமாக அவளுக்கு கலிபா தம் மகனையே திருமணம் முடித்து கொடுத்தார். அவள் பாருங்கோ, உண்மைக்கு பரிசு என்ன மாதிரி கிடைச்சிருக்கண்டு. அப்போ இதுதான் உண்மைக்கு பரிசு. உண்மை பேசினால் அதனால் எங்களுக்கு நன்மைகள் தான் கூடுதலாக வரும். அந்த உண்மையாக நடந்தவள் மகள். மகள் உண்மையாக நடந்தபடினால அவளுக்கு அந்த சன்மானம் கிடைத்தது என்று சொல்லப்படும். நம்ம உண்மைக்கு பரிசு என்ற கதை மூலம் நாங்கள் எப்பொழுதும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றதை தான் இந்த கதை எங்களுக்கு விளக்குது. அங்கே தவறு செய்கிறதை தவறு செய்தால், அதாவது ஒருத்தரும் பார்க்க இல்லைன்றதுக்காக தவறு செய்யக்கூடும். தவறு செய்ய வசதி இருந்தும் அதை செய்யாதிருப்பது தான் நல்லது. வசதி இருந்து பார்க்க இல்லை நாம் செய்வோம், அப்படியான வேலை செய்யக்கூடாது.
அதை தான் இந்த கதை உள்ளது. திரும்பவும் ஒருக்கா பாருங்கள், நான் திருப்பி ஒருக்கா பாருங்கள். இரண்டாம் கலீபா உமர் அலி அவர்கள், அவர் வந்து நேர்மையாக ஆட்சி செலுத்துகிறவர், மக்கள் குறைகளை எல்லாம் நேரிலே அறிந்து கொள்ளுகின்றவர், தேவைப்படும் உதவிகளை தாமே செய்து கொடுப்பார், நல்ல பண்புள்ளவர். தனது தலைமையை ஏற்று வாழும் மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். மக்கள் பணி செய்பவன் தான் மக்கள் தலைவன் என்று அடிக்கடி சொல்லிக் கொள்வார். அந்த வகையிலே அவர் இரவு நேரங்களிலே மக்கள் அறிந்து கொள்ளாத விதத்திலே மாறு வேடம் பூண்டு நகர சோதனை செய்வார். இது அவருடைய வழக்கம். இப்படி ஒரு நாள் அவர் நகர சோதனை செய்து கொண்டு போகிறபோது அங்கு ஒரு வீட்டிலே பேச்சுக்குரல் கேட்க, அப்போ அந்த வீட்டிலே தாயும் மகளும் பேச்சு கொள்ளுகிறார்கள். தாயும் மகளும் தான் அந்த வீட்டில் இருக்கிறார்கள், அவர் பேச்சு கொள்வார். இந்த பேச்சுக்குரலை இவர் அவதானமாக கேட்டார். அங்கே தாய் சொல்லுகிறார், மகளே, நாங்கள் கறந்த பாலில் இன்றைக்கு மிக குறைவாக இருக்குது, இதில் கொஞ்சம் தண்ணியை கலந்து விடும், கலந்து விட்டால் எங்களுக்கு காசும் அதிகமாக கிடைக்கும், எங்களுக்கும் எங்கள் பாலும் விற்பனை ஆகிவிடும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உடனே மகள் சொல்லுகிறார், பாலிலே தண்ணீர் கலப்பது குற்றம் அல்லவா, பாலில் தண்ணீர் கலக்கிறதே குற்றம், அது கலக்கக்கூடாது, கழிவாக கூட கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லி கண்டிப்பான கட்டளையிட்டு இருக்கிறார்களா, குற்றமான காரியத்தை நாம் செய்யலாமா என்று சொல்லி மகள் கேட்கிறார். அதுக்கு தாய் சொல்லுகிறார், மகளே, நீ உலகம் தெரியா, உலகத்தில் பாலத் தெரியாதையா இருக்கிறார், காற்றுள்ள போதே தூற்றி கொள்ள வேணும் என்று சொல்லுவார்கள் ஒரு பழமொழி. அது அப்போ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஊறலாம் போகலாம் என்று தாய் திகழ்த்து, மகளே, நீ உலகம் தெரியாதவள், கழிவா என்ன பார்த்து கொண்டா இருக்க, என்ன தெரியும், அவர் அங்கே பார்த்துட்டு இருக்கிறவர், அவர் இரவு நேரம் அவர் அங்கே அரண்மனையில் இருப்பார், அவர் பார்த்து கொண்டா இருக்கிறார், நாங்கள் இருவர் மட்டும் தானே இருக்கிறோம், நாங்கள் கலந்து விடுவோம் என்று சொல்லுகிறார். உடனே மகள் சொல்லுகிறாள், அம்மா, கழிவா பார்க்கவில்லை என்பதற்காக நான் தவறு செய்யலாமா, என்ன நம்மை படைத்து அல்லாஹ் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம், கழிவா பார்க்கவில்லை, ஆனால் எங்களை படைத்து இறைவன் பார்த்து கொண்டு, இறைவனுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் என்ன எல்லாம் செய்கிறோம் என்று அங்கே பொருடன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம், அதை தெரியாமல் நாம் ஆகவே நம்ம செயலுக்கு எல்லாம் நிச்சயம் கூலி தருவான்ட்டு நீங்களே எனக்கு சொல்லியிருக்கிறீர்கள், தாயே, நீயே எனக்கு சொல்லியிருக்கா, நாங்கள் செய்கிற செயலுக்கெல்லாம் நிச்சயம் கூலி தருவான்ட்டு, நாங்கள் இப்படி செய்தால் இன்னும் என்ன மாதிரியான கூலி கிடைக்கப் போதோ தெரியல என்று மகள் சொல்லுவார். வீட்டில் இப்படியா நடந்த விளையாடல் எல்லாத்தையும் அவர் சத்தமில்லாமல் கேட்டார். அவருக்கு அந்த மகள் மேலே மிகுந்த பற்றுதல் ஏற்பட்டு விட்டது. கலீபாவுக்கு அவள் எவ்வளோ உண்மையாக நடந்து கொள்கிறாள், இறைவன் மேலே எவ்வளவு பக்தி வைத்திருக்கின்றாள் என்ன என்று அவர் கேட்டுட்டு அவங்க வீட்டில் ஒரு அடையாளத்தை விட்டு போட்டு அங்கே போய்விட்டார். அந்த இடத்தை விட்டு போய்விட்டார். மறுநாள் காலையிலே அங்கே அரண்மனையிலே இவர்களை விசாரணைக்காக அழைக்கிறார். ஒரு படிஞ்சான்களை அழைக்கிறார். தான் அடையாளமிட்ட அந்த வீட்டை அடையாளத்தை கூறி அந்த இடத்துக்கு அவர்களை அந்த பணியாளன் சென்று அவர்களை அழைத்து வருமாறு கூறுகின்றார். அதன்படி அவர் செல்லுகின்றார். அந்த கலீபா உத்தரவுப்படி பணியாளன் அந்த வீட்டை அடையாளம் கண்டு அந்த தாயை மகளையும் கலீபா அழைக்கிறார் என்று சொல்லி சொன்னான். பணியாளனுடைய சொல்ல கேட்டவுடனே தாய் பதறிப்போனான். என்னப்பா, நாங்கள் இரவு நடந்திருந்து அதுக்கிடையில் இரண்டு கலீபாவுக்கும் தெரிஞ்சது, அதுக்கெல்லாம் முறையிட்டவர் ஆறு, நான் எப்படி போய் செல்வேன் என்று அவளுக்கு பெரிய பதட்டமாக இருக்கு. சரி, அப்படியே நான் தானே சொன்னேன் பாலிலே தண்ணீர் கலப்பது பாவம் என்று, இப்பொழுது கழிவாடன்னு சொல்வோம், அவர் தண்டனையை பெறுவோம் என்று மகள் சொல்லுகிறான். நான் சொன்னந்தானே, இப்போ தெரிஞ்சு போச்சு, சொல்ல வேண்டியா, அவர் தார தண்டனையும் ஏற்க வேண்டியதான். அங்கே தாய் மகளின் கழிவாவனுடைய சமூகத்துக்கு வந்து வந்தார்கள். புனிதரை நிபுணாமல் நிற்கிறார்கள். என்ன நடந்தது என்று கழிவா கேட்குறேன். கழிவா தாயிடம் கேட்க தாய் சொன்னால் மகளை சொல்ல சொல்லி, இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறிக்கொண்டு பயந்து போய் நிற்கிறேன். மறைத்தால் இன்னும் கூடுதலான தண்டனை கிடைக்கும் மட்டும் யோசிக்கிறார். ஆகவே உண்மையை சொல்லுவோம் என்ற நிலைக்கு இருக்கிறார். நடந்து அப்படியே கூறிவிடுது என்ற முடிவுக்கு வந்தார்கள். என்ன மகளை சொல்லும்படி கேட்டார்கள் கழிவா. இவர்களுடைய தயக்கத்தை அறிந்த கழிவா, நாம் எல்லாவற்றையும் அவதானித்தாக சொல்கிறேன், நீங்கள் சொல்ல தேவையில்லை, எல்லாத்தையும் நான் அவதானிச்சிட்டேன். அங்கே உரையாடல் என்ன நடந்தது என்பதை பற்றியெல்லாம் கழிவா தெளிவாக சொன்னார். மகளுடைய பண்புகளை மிக பாராட்டினார். மகள் மிக உண்மையாக நடந்திருக்கிறார். ஆகவே
அல்லாஹ் அவதானித்து கொண்டிருக்கிறார், நாங்கள் தவறு செய்வதை அல்லாஹ் அவதானித்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த என்று சொன்ன அந்த அவனோட வாக்கியத்தை அங்கே கலிபா அவர்கள் சொல்லுகிறார். ஆகவே அவள் மகளுக்கு மேலே மிகுந்த பற்றுதலும் அவள் உண்மையானவள் என்பதை பற்றி அங்கே சொல்லுகிறார். தவறு செய்ய வசதி இருந்தால் அதை செய்யாமல் விடுவதே நன்று, இதுதான் முக்கியமாக. தவறு செய்ய வசதி இருந்தால் நாங்கள் தவறு செய்கிறோம், இது அதை செய்யாமல் விடுகிறது, தவறு என்று தெரிஞ்சால் செய்யாமல் விட்டுருவோம், இதுதான் முக்கியமான ஒன்று. ஆகவே வசதி இருந்தால் டக்கனை ஆனால் அங்கேமிங்கும் பார்த்துட்டு அப்படியே பக்கத்துக்கு வைக்கிறது, அப்படியான விலை இருக்கக்கூடாது, சரியும். ஆகவே தவறு செய்யக்கூடாது, இன்னொருவருடைய பொருளை நாங்கள் எடுக்கக்கூடாது, இங்கே பாலில் தண்ணியை கலக்கக்கூடாது. தவறு அது தவறான செயல்பாடு, ஆனால் ஒருத்தரும் பார்க்கையில் நாம் கலத்துவோம் என்று கலக்கக்கூடாது, அதைத்தான் சொல்லுகிறோம். ஆகவே இவ்வாறு அல்லாஹ் மீது அப்பெண் வைத்திருந்த பக்தியை வியந்தார், உண்மை வீசியிருக்கால் சன்மானம் ஒன்றை கொடுக்க, சன்மானம் ஒன்று கொடுக்கப்படுது. என்ன சன்மானம் என்று பாருங்க, தன்னுடைய அறிவை வைந்தனை அழைக்கிறார், அழைத்து சொல்கிறார் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள். நான் என்னுடைய அதுக்கு முதல் தாயிடம் கேட்குறேன், இவள் ஒழுக்கமானவள், உண்மையானவள், அல்லாமீது மிகுந்த பக்தி உள்ளவர், ஆகவே இவள் பொய் சொல்ல மாட்டான், இப்பெண்ணை நீ மனைவியாக்கிக் கொள்ள விரும்புகிறாயா என்று மகனிடம் சம்மதம் கேட்குறேன். மகனும் ஓமன் அந்த தாயை பார்த்துக்க, பெண்ணே உன்னுடைய மகளை நான் மருமகளாக்கிக் கொள்ள விரும்புகிறேன், உமக்கு சம்மதமா? அவளுக்கு மிகுந்த சந்தோஷம், இப்படி ஒரு சம்பந்தம் பெறுமென்று அவள் எதிர்பார்க்க வேண்டும். ஆகவே அவள் என்ன, அவள் மகிழ்ச்சி வெள்ளத்திலே மூழ்கினான், எனக்கு இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே தன் மகளின் முகத்தை பார்த்தா அவளின் நாணத்தால் தலை குனிந்தாள், உண்மை பேசியதற்கு அங்கே சன்மானம் கிடைத்தது. ஆகவே மகனை திருமணம் செய்து மகனை திருமணம் செய்து மனம் முடித்து கொடுத்தார், இதுதான் நடந்த சம்பவம். அப்போ உண்மைக்கு பரிசு என்று இதன் மூலம் விளங்க முடியாது. ஆகவே உண்மையாக நாங்கள் எப்பொழுதும் கவனித்துக் கொள்ள வேண்டும், எங்களுக்கு தகுந்த பரிசு கிடைக்கும். இப்பகுதியிலே வருகின்ற அறம் அரும்பதங்களை பாருங்கள். மாறுபேடம் என்ற ஒருவர் தனது உண்மையான தோற்றத்தை பிறர் அறியாத வகையிலே மறைந்திருக்கும் வீட்டு மாறுபேடம். கூலி என்ற சம்பளம், பணியால் வேலையால், ஆணை கட்டளை, சன்மானம் பரிசு பகுமானம் என்று சொல்லலாம், சம்பந்தம் தொடரும். என நாங்கள் கிரகத்தில் பயிற்சிக்கு செல்லுவோம். பின்வரும்பினாக்களுக்கு விடைதரை சொல்லியிருக்கு, இங்கே பாடத்தை அவதானித்திருந்தால் இந்த விடைகளை வடிவாக செய்யக்கூடியதாக இருக்கும். கலிபா உமர் ரலி அவர்கள் தலைமை குறித்து கொண்டுள்ள கருத்து யாது, அவருடைய தலைமை எப்படிப்பட்டது, அவருடைய தலைமையில் மக்களுக்கு எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது, மக்களுக்கு சேவை செய்வதைத்தான் அவர் சரியான தன்னுடைய கடமையாக கொண்டிருக்கின்றார், மக்களுடைய குறைகளை நேரடியாக சென்று அவரை தீர்த்து வைத்திருக்கிறார், அப்படியான பண்பெல்லாம் இருக்கு, எதையும் நேரடியாக சென்று பார்க்கின்ற தன்மைகள்லாம் இருக்காக தன்னுடைய ஆட்சியிலே இவரும் குறையில்லாமல் இருக்க வேண்டும் என்ற நியதியை கொண்டவராக அவர் வாழ்ந்துகின்றார். அல்லாஹ் மீது மிகுந்த பண்புடன் என பக்தி உள்ளவராக இருந்திருக்கிறார். மகளின் பண்புகள் என எவற்றை கலிபா கூறுகிறார், மகள் என்ன சொல்லுகிறார், மகள் அல்லாஹ் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார். கலிபா பார்க்கவில்லை ஆனாலும் நம்மை படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவதில் இருந்து அவள் மிகுந்த இறை பக்தி உள்ள இறைவன் மேலே எவ்வளவு பிரியமாக இருக்கின்றாள் என்பதை, பக்தியாக இருக்கின்றாள் என்பதை அங்கே காட்டுகிறார். உண்மையாக நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். பாலில் நீர் கலக்கக்கூடாது என்பது குற்றம், அந்த குற்றமான காரியத்தை நாங்கள் செய்யலாமான்று தாயிடம் கேட்கின்றார். அப்போ அந்த பண்பெல்லாம் அங்கே இருக்கின்றார், சரியோ? இது அவருடைய பண்பை எடுத்து காட்டுகிறார். கலிபா உமர் ரலி சிறந்த தலைவர் என்பதற்கு ஆதாரங்கள் இரண்டு தெரியும். என்ன சிறந்த தலைவர் என்றால் மக்கள் சேவைதான், என்ன மக்கள் சேவைதான் மக்களுடைய தலைவனுக்குரிய சேவை, மக்கள் தொண்டனாக இருக்க வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுடைய குறைகளை தீர்க்கிறவராக இருக்க வேண்டும் என்றதில் மிக உறுதியாக இருந்திருக்கிறார். அடுத்தது மக்களுடைய குறை குற்றங்களை நேரடியாக இவர் அறிந்து கொள்ளுகின்றார். மறுவிடம் பூண்டு நகர் சோதனை செய்து அறிந்து கொள்வதில் வேண்டும். அப்போ மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்பதை அவர் அவதானிக்கிறார். அப்போ அங்கங்கே குறை இருக்கோ அங்கே அந்த குறையை நிறுத்தி, இங்கே இங்கே பாருங்கள் இவர் களவு தான் செய்தார்கள், ஆனால் ஏன் களவு செய்தார்கள், அவருடைய வறுமை
என்னென்றால் களவு செய்தவனுக்கு தண்டனை கொடுக்கறது பெரிதல்ல. அவன் களவு ஏனப்ப செய்தான் என்றதான் நாங்கள் பார்க்கணும். அவனுக்கு என்ன காரணம், பின்னணி என்ன, அதைத்தான் இந்த ரலியவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் களவு செய்கிறார்கள், பாலில் தண்ணீர் கலக்கிறார்கள், அவருடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஏன், அவள் ஒரு ஆண் துணை இல்லாமல் தாயும் மகளுமாக வாழுகின்ற ஒரு சிறிய ஒரு குடும்பம். அப்போ அவர்களுக்கு அந்த வருமானம் போதாகும். அப்போ அந்த மகளுக்கு ஒரு நல்ல ஒரு திருமணத்தை செய்துவிட்டால் அந்த குடும்பம் செழிப்பாக வாழக்கூடியதாக இருக்கும் என்ற அந்த கருத்தை, உன்னதமான கருத்தை அங்கே கழிவாக வைக்கிறது. அதுதான் அங்கே முக்கியமான உண்மை பேசியது பெரிய விஷயம் இல்லை. அந்த அவர்கள் இவ்வாறான களவு வேலை செய்வதற்கு காரணம் என்பதை அறிகிறது தான் மிக முக்கியம். அறிந்து தான் செய்கிறார். அதுதான் ஒரு தலைவருக்குரிய பண்பு. அந்த தலைவருக்குரிய அந்த சிறந்த தலைவர் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அடுத்தது பின்வரும் சொற்களை கொண்டு பொருத்தமான வாக்கியங்களை அமைக்க சொல்லியிருக்கு. வெற்றி வைத்து வாக்கியங்களை நகர சோதனை மாறுபடும் சன்மானம், இது நீங்களே வகுப்பில் செய்து பார்க்கலாம். நகர சோதனை என்ற இரவு நேரங்களில் மாறுபடும் பூண்டு செல்லுவதுதான் நகர சோதனை. என்ன மாறுவேடம் என்றது? அதாவது தன்னுடைய உருவத்தை மாற்றி செல்வது. சன்மானம் என்றது பகுமதி அல்லது பரிசு கொடுக்கணும். சன்மானம் அதை வச்சு நீங்கள் வசனத்தில் அமைக்கலாம். இது ஒரு நாடகப் பிரதியாக ஆக்கி வகுப்புறையை நடித்து காட்டச் சொல்லியும் இது ஒரு செயற்பாடாக செய்கிறாங்க. ஏண்டா என்ன இப்படி உமர் அலி அவர்கள் இப்படி மாறுபடும் சென்று நகர சோதனை விதை செய்வதாகவும் அதில் இப்படி பேச்சுக்குறவர்களுக்கு நாடகமாக நடிக்கலாம். பிறகு அடுத்த நாள் சபையில் அவர்கள் கூடி வழக்கு விசாரித்து பிறகு மகனை திருமணம் படித்து வைக்கின்ற அந்த செயற்பாட்டை ஒரு நாடக ரூபமாகவும் நீங்கள் வகுப்புறையில் நடித்து காட்ட முடியும். அடுத்ததாக நாங்கள் இனி நாங்கள் மொழிப்பயிற்சிக்கு செல்கிறோம். மொழிப்பயிற்சியில் நாங்கள் இன்றைக்கு பெயர் சொல் ரெண்டு என்ற பகுதியை பார்ப்போம். உங்களுக்கு ஏற்கனவே பெயர் சொல் வினைச்சொல் இவைகளெல்லாம் நான் பழைய வகுப்புள்ள முந்தைய வகுப்புள்ள சொல்லியிருக்கிறேன். இப்போ நாங்கள் பெயர் சொல் ரெண்டு என்று சொல்லுகிற போது இந்த பெயர் சொல்ல பல பெயர் சொற்கள் ஆக்கப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறான பெயர் சொற்களை பற்றி தான் நாங்கள் இந்த வகுப்பில் பார்க்க போவோம். இங்கே பாருங்க, ஆக்கப்பெயர் என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஆக்கத்தினாலே உருவாகின்ற பெயர். தொழிலாளி, தொழிலை செய்கின்றவன் தொழிலாளி. ஒரு தொழிலை செய்கிறவன் தொழிலாளி, அப்ப தொழிலாளி ஆக்கப்பெயர். நோயாளி, நோயுள்ளவன் நோயாளி, நோயினால் அன்பப்படுகின்றவன் அதனால நோயாளி. விருந்தாளி, விருந்துக்கு வந்தவன், விருந்துக்கு வந்தவன் விருந்தாளி. இப்படி அந்த இப்படிய சொற்கள் எல்லாம் வருவதை நாங்கள் ஆக்கப்பெயர்கள் என்ற வகையில் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மேலே குறிப்பிட்ட சொற்கள் முறையே தொழில், நோய், விருந்து முதலிய பெயர்ச்சொற்களும் ஆளி என்ற விகுதி சேர்ந்து உருவாக்கப்பட்ட சொற்களாகும். பாருங்க, பெயர்ச்சொற்களோட ஆளி என்ற விகுதி சேருகின்ற ஒரு ஆக்கப்பெயர் ஒன்று வருகின்றது. ஆக்கப்பெயர் ஒன்று வருகின்றது. இப்படி பல பெயர்கள் வரலாம். அதே மாதிரி வினைச்சொற்களோடு சேருகின்ற போதும் அப்படியான சொற்கள் வரக்கூடியதாக இருக்கும். பாருங்க, இதுபோல் பயில், கான், நீள் முதலான வினைச்சொற்களோடு சி என்ற வீதி சேர்கின்ற போது பயில் பயிற்சி, பயில் பயிற்சி என்றும் கான் காட்சி என்றும் என்ன சி சேர்கிற போது காட்சி என்ன நீள் சக நீட்சி என்ற சொற்களை உருவாக்கி கொள்ளலாம். இவ்வாறு பெயர் அல்லது வினையுடன் விகுதி சேர்ந்து உருவாக்கப்படும் சொற்களை ஆக்கப்பெயர் என்று சொல்லலாம். இது ஆக்கப்பெயர். நாங்கள் இவ்வாறான ஒரு பெயர் சொல்லோடு இந்த விகுதியை சேர்க்கிற போது அது ஆக்கப்பெயராக வருகின்றது. இப்போ பாருங்கள், தொழிலாளி தொழில் சக ஆளி தொழிலாளி, நோய் சக ஆளி நோயாளி, விருந்து சக ஆளி விருந்தாளி என்றெல்லாம் சொல்லுவோம். இப்படித்தான் நாங்கள் ஆக்கப்பெயர்களை ஆக்கிக்கொள்ளலாம். இப்படி பல ஆக்கப்பெயர்களை நாங்கள் ஆக்கிக்கொள்ள முடியும். இதில் ஒரு பயிற்சியை பாருங்கள். பெயர் சொல்லுடன் சாலி, தனம், துவம், ஆளன் முதலான வீதிகளை இணைத்து ஆக்கப்பெயர்களை உருவாக்கி கொள்ளலாம். புத்திசாலி, புத்தி என்றதோட சாலியை செய்தால் புத்திசாலி வருகிறது. மகத்துவம், மகம்,
மகத்துவம், துவம் தோடுச்சது மகத்துவம் என்று வருது. ஆளன், இதுக்கும் ஆளன், தொழிலாளன், தொழிலாளன் என்று சொல்லு, தொழிலாளன் ஆளன், தொழிலாளன் தொழிலாளி தொழிலாளன் சொல்லலாம். அப்படி கணக்கு நாங்கள் ஆக்கிக்கொள்ள. இதுவாறு வினைச்சொற்களுடன் சி, ஐ, வை, கை முதலிய வீதிகளை இணைத்து கூட ஆக்க பெயர்களை உருவாக்கிக் கொள்ளும். ஒரு வினைச்சொல்லோட வினைச்சொல்லோடு சேர்ந்து சி, ஐ, கை, வை என்ற வீதிகளை சேர்த்தும் ஆக்கப்பெயர்களை உருவாக்கி கொள்ள முடியும். சரிதானே? இது ஆக்க பெயர்களுக்கான விளக்கம். இப்போ சி என்றதோடு நாங்கள் இப்படி ஒரு வினைச்சொல்லோடு நாங்கள் பார்க்கலாம். என்ன வினைச்சொல்லோடு பார்க்கணும்? இப்போ பாருங்கள், பயிற்சி, அது சி என்றதுக்கு வருது, பயிற்சி, பயில் சகசி, பயிற்சி, பயில் என்ற வினைச்சொல்லோட சி என்று வருது. அதே மாதிரி சைகை, சைகை கை என்று வரும். அப்படியே இப்படிக்கான சொற்களை நாங்கள் உருவாக்கி நீங்களே உருவாக்கி கொள்ளலாம். சி, ஐ, நாங்கள் மரத்தை, ஐ மரத்தை, ஐ என்று மரம், அது பேச்சொற்கொள்ள வருது. வினைச்சொல்லும் உண்டுள்ளே நாங்கள் பார்க்கலாம். பயில், இப்படிக்கான சொற்களை நாங்கள் இவற்றோட நாங்கள் இணைத்து பார்க்கலாம். கூட்டுப்பெயர் இனி அடுத்ததாக கூடும். அப்போ ஆக்கு பெயர் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும். வினைச்சொல்லோ அல்லது பெயர்ச்சொல்லோடு சேர்ந்து இப்படியான வீதிகளை சேர்த்து ஆக்கப்பெயர்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள முடியும். பாடசாலை, இருவேறு சொற்கள், பெயர்ச்சொற்கள் இருவேறு சொற்கள் ஒன்றாக சேர்ந்து வருது. பாடம் சகசாலை, பாடசாலை, பாடம் சகசாலை. பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகம். ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம், ஒளிபரப்பு பிறகு கூட்டுத்தாபனம். இப்படி நாங்கள் இரண்டு சொற்களை அல்ல இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் கூட சில போல வேறும். அப்போ அவற்றை சேர்த்து நாங்கள் கூட்டு பெயர்கள் என்று சொல்லுவோம். மேலே குறிப்பிட்ட சொற்கள் இரண்டு அல்லது பல சொற்கள் இணைந்து உருவாக்கப்பட்ட பெயர்ச்சொற்களாகும். பெயர்ச்சொற்கள் தான் சேர்ந்திருக்கு, அவை தான். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்களை கொண்டு இச்சொல் ஒவ்வொன்றும் உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சொல்லாகவே செயற்படுவதை நாங்கள் காணுகிறோம். பல சொற்கள் சேர்ந்ததாக இருந்தாலும் அது ஒரு சொல்லாக கணிக்கப்பட்டு நாங்கள் பயன்படுத்தப்படுவதை பார்க்கணும். அதாவது தனிப்பெயர் போன்றே இச்சொற்கள் இயங்குகின்றன. இவ்வாறு உருவாக்கப்படும் பெயர்ச்சொற்கள் கூட்டுப்பெயர் என்று சொல்லப்படும். கூட்டு பெயர், அதாவது பெயர்ச்சொல்லுடன் புரிதொரு பெயர்ச்சொல் அல்லது இணைந்து வரும்போது அல்லது வினைச்சொல்லுடன் இணைந்து வருகின்ற போது அந்த பெயர்ச்சொல்லும் இணைத்து உருவாக்கப்படும் பெயர்ச்சொல் கூட்டுப்பெயர் என்று சொல்லலாம். இப்படியான கூட்டுப்பெயர்கள் இங்கே தரப்பட்டிருக்குன்னு அவற்றை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக இங்கே தரப்பட்டது பாருங்கள், பெயர் பெயர், புகை சக வண்டி, புகை வண்டி, வான் சக ஒலி, வானொலி, வானம் சகவில், வானவில், இப்படியெல்லாம் நாங்கள். அதே மாதிரி வினை பெயர், எறிகணை, எறிகணை, சுடுகலன், சுடுகலன், எழுது சககோல், எழுதுகோல், இப்படியெல்லாம் சொல்லுகிறோம். இப்படி வினை சொற்களை இனி அடியிலிருந்து இப்படியாக நாங்கள் சொற்களை உருவாக்கி கொள்ள முடியும் என்றதான். கூட்டுப்பெயர் நாங்கள் முதல் ஆக்கப்பெயர் பார்த்தோம், இப்பொழுது கூட்டுப்பெயரை பார்த்துருக்கிறோம். அதில் பயிற்சிகளை பார்ப்போம். இப்படி நாங்கள் இணைந்து கூட்டுப்பெயர்களை நாங்கள் உருவாக்கிக்கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் வகுப்பறையில் இவற்றை செய்து பார்க்கணும். இனி நாங்கள் பந்தி எழுதுதல், பந்தி எழுதுதல் என்ற ஒரு பகுதிக்கு போகின்றோம். அதையும் ஒருக்கா பார்ப்போம். எப்படி பந்தி எழுதல்? யாதேனும் ஒரு விடயத்தை விளக்கியும் விதித்தும் ஒழுங்கு முறையில் எழுதுவதற்குரிய அமைப்பு தான் பந்தி. ஒரு சிறிய பந்தி எழுதுறன்னு சொன்னால் ஒரு விடயம் இருக்க வேண்டும். அந்த விடயத்தை நாங்கள் விளக்கமாகவும் விரிவாகவும் எழுதுகிறது தான் பந்தி. கட்டுரை ஒரு பகுதிகளாக பந்திகள் அமைகின்றன. எனவே கட்டுரை எழுத பயில்வதற்கு முதற்படி பந்திகள் எழுத பயில்வதாகும். பந்திகளை அமைத்து தான் பிற கட்டுரையாகும். அது பந்தி என்பது எடுத்துக்கொண்ட ஒரு விடயத்தை மட்டும் விவரிப்பதாக அமையும். பெரும்பாலும் பந்தியின் முதல் வாக்கியம் அப்பந்தியில் ஒரு விடயம் என்பதை வாசகர்கள் தெரியப்படுத்துவதாக இருக்கும். அந்த பந்தியில் என்ன விடயம் வரப்போதே அது முதலாவது வாக்கியத்தில் இருக்கும்.
தொடர்ந்து வரும் வாக்கியங்கள் அவ்விடயத்தை விரித்து விளக்கும். பந்தியில் வாக்கியங்கள் ஒரு ஒழுங்கு முறையில் அமைந்திருந்தல் அவசியம். சில சந்தர்ப்பங்களில் பந்தி கூறும் விடயத்தை தொகுத்து குறிப்பிடும் வகையிலும் பிரதான கருத்தை கூறும் வாக்கியத்தை பந்தி இறுதியிலும் எழுதுவது உண்டு. பந்தியில் என்ன விடயம் சொல்லப்படுறதோ அது முதல் வாக்கியத்திலையும் வரலாம், இல்லை அல்லது இறுதியிலையும் வரலாம் என்றுதாங்க. ஆகவே இந்த பந்திகளை பின்வருமாறு கவனிப்போம் பாருங்க. பின்ன இரண்டு பந்திகளையும் கவனமாக அவதானிப்போம். எப்படி அமைஞ்சிருக்கின்றதை பாருங்க. மாந்தரை ஒழுக்க நெறியில் நிறுத்துவதற்கு நாடகம் ஒரு சிறந்த கருவியாகும். முதலாவிலேயே ஜனங்களை சொல்லப்படுது, நாடகத்தை பற்றி தான் இது சொல்லப்படும். நல்ல நாடகங்களை காணும் மக்கள் அறத்தார் அறிந்து ஒழுக தலைப்படுவர். உயிருக்கு நலம் பயர்க்கும் உயர்த்திய உண்மைகளை கொண்ட கதைகளே முற்காலத்து நாடக முறைகளில் நடிக்கப்பட்டவையால் மக்கள் பெரும்பாலன் நன்மையில் நாட்டம் தீமையில் அச்சம் உடையவராய் வாழ்ந்தார்கள். ஆனால் இக்காலத்தில் உன்னறிப்பட்டோரை இன்புறுத்தி பொருள் கவரும் நோக்கமே பெரும்பாலும் நாடகசாலையை இயக்குகிறது. இதனாலே தற்காலத்தின் நாடகங்களை காண்பதும் தீதென்று தக்கோர் கருதுகின்றனர். நாடகத்தை பற்றி தான் சொல்லுதென்றது முதலாவது வாக்கியத்திலே வருது. மாந்திரை ஒழுக்கன்றையை நிறுத்துவதற்கு நாடகம் ஒரு சிறந்த கருவி. அப்படித்தான் முற்காலத்தில் நாடகம் இருந்தது. இப்போ பின்னாளில் அந்த நாடகத்தில் தீமை அச்சம் உடைய என்ன பெறக்கூடியதாக நடிக்கப்பட்டிருந்த மக்கள் இப்பொழுது அந்த நாடகத்தை வெறுக்கின்ற தன்மை கூட காணப்படுகின்றது என்பதை அங்கு சொல்லுகின்றோம். தக்கோர் தற்காலத்து நாடகங்களை காண்பதும் தீதென கருதுவோம் தக்கோர் கருதுகின்றார். ஏன்னா நாடகங்களால் ஜனங்கள் கெட்டுப்போகுதுன்னு சொல்கிறார். வழக்கு வந்திருக்கு. முன்பு நல்லதென்று சொல்லுவார்கள். ஒழுக்க நெறியின் மாந்திரை ஒழுக்க நெறியின் நிறுத்துவதற்கு தான் நாடகம் உதவியது என்று சொன்னவர்கள் இப்பொழுது நாடகமே மனிதனை தீயவனாக்குது என்று சொல்லி ஏன் எடுத்தோன்னா புன்னறிப்பட்டோரை இன்புறுத்தி பொருள் கவரும் நோக்கம் பெரும்பாலும் நாடகத்தில் இருக்கு. அப்படி இப்ப நாடகத்தில் தீமையும் அச்சம் உடையவராய் வாழ்ந்தார். நன்மை மக்கள் பெரும்பாலும் நன்மையில் நாட்டம் தீமையில் அச்சம் உடையவராக தான் மக்கள் வாழ்வார்கள். நன்மையில் நாட்ட முடியவர் தீமையில். அப்போ இப்படிப்பட்ட இந்த நாடகத்தை பற்றி ராபி சீர்பள்ளியர்கள் இந்த பந்தியை அமைச்சு கொடுத்துருக்கிறார். இப்போ இதில் முக்கியமாக நாடகத்தை பற்றி தான் சொல்லப்படுதுன்றது முதலாவது வாக்கியத்திலே வருது. அதே மாதிரி அடுத்த பந்தியை பாருங்க. மறைமலை அடிகள் பல காலம் காத்னா அசைக்கப்படாத எத்தகைய மிகவும் உறுதியாய் நிற்பதில்லை. ஆனால் அடுத்தடுத்து காத்னா அசைக்கப்படும் மரமும் உரம் பெற்று நிலத்திலே அழுத்தமாக வீறி ஊன்று நாட்புறமும் அடைப்பாக உள்ள பள்ளத்தாக்கில் வளரும் மரங்கள் எளிதிலே முறைந்துவிடும் இயல்பின. ஆகவே அச்சத்துக்கு ஏதுவான நிகழ்ச்சிகளில் நடுவே உயிர் வாழப் பெறுவதே நல்லோ நிறுவனுக்கு நன்மை அளிக்கிறது. ஏனென்றால் அவற்றின் நடுவில் இந்த பழக அவனுக்கு அஞ்சானெஞ்சனாகலாம். மேலும் எந்த துன்பத்தையும் துன்பமாக கருதாமையிலிருந்து இத்தகைய இடர்வெனும் அதனை பொறுத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறார். இது மறைமலையடிகள். இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்தை தந்து இந்த உதாரணத்தினோடு முக்கியமான கருத்தை இங்கே சொல்லுவோம். அப்போ என்னென்றால் பழக்கப்பட்டவர். இப்போ நாங்கள் எங்களுடைய சமூகத்தை எங்களுடைய தமிழ் சமூகம் அப்படித்தான் என்று சொன்னால் நாங்கள் எத்தனையோ துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். இந்த போர்னால் இடம்பெயர்ந்து பல இடங்களில் பங்கர்கள் இருந்த பிறகு நாங்கள் இடம்பெயர்ந்து பல இடங்களில் போய் அப்போ இதனால் இந்த பலிகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த பலிகளில் நாங்கள் பழக்கப்பட்டதுனால இன்றைக்கு இந்த கொரோனா வந்தபோதும் தமிழ் மக்கள் அவ்வளோ தூரம் அஞ்சினதாக தெரியல. கொரோனா வந்தது, இப்போ பொருளாதார பிரச்சனை எடுக்குது, இப்போ இதுகளுக்கெல்லாம் அஞ்சப்படுக்கிறோமா நாங்கள்? ஏன்னா நாங்கள் இந்த வலிகளெல்லாம் ஏற்கனவே கண்டுட்டோம். இந்த ஏற்கனவே காணாதவர்கள் தான் அச்சமாக இருந்தது. இப்போ அதனால் சிங்கள மக்கள் பற்றியில் அப்படி ஒரு பிரச்சனை வருது. தமிழ் மக்கள் இதை பற்றி எந்த விதமான கவலையும் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் பழக்கப்பட்டு. அப்போ அதுதான் எல்லாத்தையும் இந்த பந்தி சொல்லு. அப்போ இதையும் அப்போ அதாவது எந்த நேரமும் காற்றினால அசையப்படுகிற மரம் உறுதியுடையே இருக்கும். அது நல்லா வீரம் உண்டு நல்லதான். அப்போ பள்ளத்தாக்கில் உள்ள மரம் என்னென்றா பக்கங்களில் ஆடி ஆடி அது டக்கனை விழுந்து விட்டு அது இடையில வர்ற காற்றால் டக்கனை விழுந்து விட்டு இந்த நேரம் நடுவு இந்த நல்ல கட்டாந்தரையில் நிற்கிற மரம் காற்று வந்தும் அவசஞ்சு அசைஞ்சு அப்படியே நிற்கும். அது நல்லா வேரை ஊன்றி ஒழுங்காக நிற்கும். இது நல்ல சொகுசான நிறத்தில் நிற்கிற மரம் தண்ணி பக்கத்தில் ஓடுதும் நல்ல பலமான நிறம் அதில் நிற்கிற மரம்
அது காற்று வந்தவுடனே அப்படியே பாறை விழுது. இதைத்தான் சொல்ல. அப்போ இந்த இடர்பெறாலும் வந்தாலும் தாங்குகின்ற மனப்பாடு கஷ்டப்பட்டவர் தான் அதை அதனுடைய பலனை அறிவிப்பார். அவர்களுக்கு பழக்கப்பட்டு விட்டார். இதுதான் இந்த பந்தி சொல்லு. ஆகவே முதலாவது பந்தி பிரதான விடயத்தை முதலில் குறிப்பிட்டு பின்னர் விவரிக்கும் வழி இரண்டாவது முதல் விவரித்து பின் இறுதியிலே பிரதான விடயத்தை கூறுகின்றார். இந்த ரெண்டும் பந்தியில் வருது. முதலாவது பந்தியில் பிரதான விடயத்தை முதலே கூறுறார். நாடகம்தான் நல்ல நாடகத்தை பற்றியே சொல்லி அப்புறம் இப்போ ரெண்டாவது பந்தியில் அந்த விபரித்து உதாரணம் மூலம் விபரித்து உறுதியை முடிக்கொள்கிறார். எது எதையும் பழக்கப்பட்டவர்களுக்கு பழக்கப்பட்டால் உறுதியாக இருக்கும் என்ற அந்த இங்கே பந்தியில் எடுத்துக்கொள்வார். இவ்வித முறைகளை நாங்கள் பின்பற்றி இந்த பந்திகளை அமைக்கலாம். சரிதானே? ரைட். இதோடு இந்த வகுப்பை நிறுத்துவோம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.